வணக்கம். நீங்க எப்பையா வந்தீங்க? என்னங்க பெரிய முதலாளி, நீங்க என்ன பார்க்கணும்னு யார்கிட்டயா சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே உங்களை தேடி அங்க வந்திருப்பேனே. முதலாளி, வேணும்னா நான் உங்க காலில் விழுறேன், என்ன மன்னிச்சிருங்க. பிச்சைக்கார, எங்க வீட்டு பையன் மேல கைய வச்சுட்டு இங்க வந்து உன்னை அடிச்சதை விட பயங்கரமா அடிச்சு இந்த நாயை தூக்கி வெளியே போடுறான். இவன் இந்த ரெண்டு காலோட வெளியே நடந்து போக கூடாது, மண்ணுல தவழ்ந்துதான் போகணும். பாத்துக்கிட்டு இருக்காம இந்த பிச்சைக்காரன் அடிச்சு வரட்டுறா. நீ யாரா? யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த தப்பும் பண்ணாத இவன் அடிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்னடா நடுவுல போயிட்டு? வேண்டாயா, நீ பேசாத. நீங்க எல்லாம் எந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இது 21ஆம் நூற்றாண்டு. பழைய மாதிரி அடிமைத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அடுத்த தலைமுறையே இல்லாம போய். இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு இனிமே இந்த வீட்டுக்கு வராத. குளிச்சுட்டு இங்க தங்கறதுக்காக நான் ஒண்ணு வரல. உங்களுடைய பொண்ணுக்கு இப்படி நடந்தாலும் நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா என்ன? வேண்டாம் வேண்டாயா, அவங்களுக்காக நான் மன்னிக்கிறேன். நீ போ, அப்புறம் பார்க்கலாம். என்னடா இது வேலு, நீ எனக்கு யாரு? நீ எனக்கு யாருன்னு தெரியுமா? என் நண்பன், இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச நண்பன்னா அது நீ தான்டா, தெரியுமாடா? நீ எதுக்காக பயப்படுற? என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான்டா நிப்பேன், உங்க கூட. போ போடா. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நீ ஏன் தலையிடுற? நான் என் அப்பாவோட பையன்றதுனால ஒரு அப்பாவிய நாய் மாதிரி எல்லாரும் போட்டு அடிக்கும் போது எங்க அப்பா கையை கட்டி நின்று பாப்பாரா என்ன? இந்த மாமா எந்த உலகத்துலதான் வாழ்றாருன்னு தெரியல. அவர் எந்த உலகத்துல வேணாலும் இருக்கட்டும், அவரை திருத்த நீ யாரு? நான் யாரு? எனக்கு விவரம் இல்ல, உன் அளவுக்கு அறிவும் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். சொந்த பந்தத்தெல்லாம் எதிர்த்து என்னால தனியா நிக்க முடியாது. என்ன பந்தம்? யார நீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க? நம்மளை பிடிச்சவங்களும் நமக்கு பிடிச்சவங்களும் தான். அந்த வேலுவும் அவன் கூட இருக்கிறவங்களும் பாலு மாமா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அவர் சொல்றதை கேட்கறாங்க, மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஆனா பாலு மாமா அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்காரு? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்ற மரியாதைக்கு மட்டும் எந்த குறையும் இல்லை. மாமா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்னா முதல்ல ஒரு பையனை தான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாரு, அவனை வச்சுதான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா அவங்க பண்ணது என்ன? தப்பு பண்ணவனை காப்பாத்திட்டு மானம் போக்கூடாதுன்னு அடிக்கிறாரு, பிச்சைக்காரன்னு சொல்றாரு. அப்பா இப்போ நான் அவமானப்படுத்தி அவங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர வச்சு அவரை தான் நான் பிச்சைக்காரன்னு சொல்லுவேன்? அதான் நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற. பாத்தீங்களா, கூட போறதவரை பத்தி வாயால திட்டதுக்கே உங்களுக்கு கோவம் வருதே. அப்ப சொந்த தங்கச்சி அவமானப்படுத்தினதை பார்த்த வேலுவுக்கு எவ்வளவு மனசு வலினால அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். நீங்க அவங்க பக்கமும் யோசிச்சு பாருங்க. சார், இந்த பொண்ணுதான் கிளி. கிளிமதியா? பேர் நல்லா இருக்கேன். சரி, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? எக்ஸாம் பாஸ் ஆயிடுவியா? பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்கு இப்போ பிடிக்க வந்திருக்கானுடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் வான் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் த ஸ்டேட். ஐயா சாமி, அவ தெரியாம ஏதாவது செஞ்சா மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வருஷம் SSLC பரிசையில நம்ம கிளிமதி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. கிளிமதியை பாராட்டுறதுக்காக தான் அமைச்சரே நேர்ல வந்திருக்காரு. நான் என்ன செய்யறது என் தங்கச்சிக்காக? சார், உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். தம்பி, இது நான் ஒன்றும் பண்ணலப்பா. கிளிமதி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிருக்கா. அட, தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு அழுவ கூடாதுப்பா, நாம சந்தோஷப்படணும். அப்புறம் இந்த வருஷத்துல SSLC பரீட்சையில முதல் ரேங்க் எடுத்த, இல்ல இவ்வளவு வறுமையிலேயே நீ படிச்சு முதல் ரேங்க் எடுத்த இந்த பொண்ணுக்கு கல்வித்துறை அமைச்சரா தமிழக அரசு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிளிமதியோட மேல் படிப்புக்கான எல்லா விதமான அத்தியாவசிய செலவுகளையும் தமிழக அரசாங்கமே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லி இந்த சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். ஜெய்ஹிந்த். இந்தா அம்மா, மேல் படிப்பும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும், சரியா? வரட்டுங்களா? வரேன். வாங்க போலாம். தலங்க தலங்க சார், பார்த்துங்களா? சரிங்கய்யா. இன்னும் நல்லா படிக்கவே. இதுக்கப்புறம் என்ன சார், அவன் இன்ஜினியர் தான். உங்களுக்கு முதல் ரேங்க் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தியான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? கடவுளுக்கு, என்னை படிக்க வச்ச டீச்சர்ஸ்க்கு, இங்கே இருக்க எல்லாருக்குமே. அப்புறம் விளையாட்டுக்கு அண்ணா சொல்லுவார், என்னை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கணும்னு. அந்த வார்த்தை அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு. உங்கள் தங்கச்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், நான் இதுக்கு எதுவும் செய்யலை. இதெல்லாம் அவன் முயற்சியிலே படித்து வந்தது. அப்புறம் நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு அவன் சொன்னப்போ நான் அவளுக்கு எதுவும் செய்யலை. என்னால் எதுவும் செய்யவும் முடியல. நான் தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருப்பேன். என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகிற வழியில் முதலாளி வீட்டில் பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு, என் தங்கச்சி கஷ்டப்பட்டு படித்ததுனால கிடைச்சது. இல்லாமல் வேற என்ன? அத்தை, தேவா மாமா, அத்தை அத்தை. என்னடி அத்தை, என்னாச்சு? என்னாச்சு கிளி? கிளி, என்னடி என்னாச்சு? எக்ஸாம்ல ரிசல்ட் வந்துருச்சு. அட சொல்லு. கிளி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கா. அப்படியே? கடவுளே, மந்திரி காலனிக்கு வந்தாரு. என்ன கூட்டிட்டு போங்க மாமா, நான் இப்பவே அவளை பார்க்கணும். கூட்டிட்டு போணுமா? வண்டில ஏறடி, நாம வேற லெவல்ல கொண்டாடுவோம். சீக்கிரம் போய் கிளம்பு. யார பாக்குறதுக்கடி நீங்க வந்த? மாமா, நான் தான். அவ என் கூட தான் வந்தா. யார்கிட்ட கேட்ட? யார்கிட்ட கேட்டு நீ இந்த தெருவுக்கு இவ்வளவு கூட்டு வந்த? நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் கல்யாணம் படிக்க போறேன். இன்னும் கட்டலல, கட்டிக்க தானே போற. கட்டினதுக்கு அப்புறம் உன்னோட உரிமையை பத்தி பேசு. மாடி கொண்டு போட்டுருவா. இன்னொரு தடவை இங்க வந்தா பிச்சைக்காரங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நடடி, சொல்லிட்டு இருக்கல. போ, போய் வண்டியில ஏறு. ஏறு, உள்ள ஏறு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னால் உங்கள் சந்தோஷம் போயிடுச்சு. சாரிடா. நான் போட்டுமா? என்னடா எதுவும் பேசாம இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது என்னன்னா, எல்லாருக்கும் கஷ்டமானது உண்மைதான். இருந்தாலும் நான் சின்னையா கூட சேரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி மாமா? நினைக்கும் போது சேர்ந்துக்கிறது பிரிஞ்சுக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னால அது முடியாது. கூட பழகிறத விடுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு சொல்லி சொல்லி காட்டுறீங்க? ஏண்டா ஒன்னா சுத்துறதுதான் பாசம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடா. இந்த பாசம் பாசம்னு சொல்றிய, அது உள்ளேந்து வரணும்டா. இவனு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. வேணாண்ணா, நம்ம ரெண்டு பேர் பாசத்தினால அவங்களுக்குள்ள சண்டை வர வேணும். ஒருவேளை கல்யாணம் நடக்காம போச்சுன்னா குட்டியம்மாவும் தேவாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அவங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, அவங்க நம்மள என்னதான் சொன்னாலும் நமக்கு வேலையை சம்பளமா கொடுக்கறது அவங்க தானடா. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நம்மளால வாழ முடியுமா? நம்ம ஆளுங்க மொத்தமா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்லுவாங்க. நாம தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கிறதையும் நாம இழக்கணுமா சொல்லு? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விடணும், அவ்வளவுதானே? விடுறேன். சின்னையா கண்ணில் படாம இருந்துக்கிறேன். என்னால யாரும் இந்த ஊர்ல பட்னி இருக்க வேண்டாம். எந்த எண்ணத்துலடா நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னவா என்ன தப்பா பேசி என் எதிரிலேயே கையை தூக்கி பேசுறவன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில என் பொண்ணை பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை. அவன் ஒன்ன பேசியிருந்தான்னா அது கண்டிப்பா உன்னோட தப்பா தான் இருக்கும். அது எப்படி இவங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கும்? அம்மாவோட வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. கண்ட இடத்துல எல்லாம் அவளை கூட்டிக்கிட்டு சுத்துறான். அந்த கலாச்சாரத்துல விடுறதுக்கு நான் ஒண்ணு என் பொண்ணு அப்படி வளர்க்கல. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல இவனை உள்ள கூட்டு போடு. அப்படி கண்டவங்களும் வந்து கூப்பிட்ட உடனே என் பொண்ணு ஒண்ணு போயிட மாட்டா. கண்டவங்களா? நீ என்னடா மூணாவது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படின்னா மாமாவோட ஸ்தானத்திலே பேசுறேன். அவன் என் மருமகன் ஆகணும்னா அவன் நான் சொல்றதுதான் கேட்கணும். இன்னையில இருந்து அவனோட கேவலமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்தணும். என்னை ஏத்து பேசுனதுக்கு, கைய நீட்டி பேசுனதுக்கும் என் முன்னாடி அவன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும். முடியுமா? முடியும். நான் பழகுறங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இல்லைன்னோ, அவங்கெல்லாம் மனுஷங்க தானோ. தப்பு பண்ணது உங்க பையன் தானு மாமா, நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்ப நான் ஒத்துக்கிறேன். முடியுமா? என்னடா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, பாலு மாமா பேசுறதுக்கெல்லாம் நான் வேற என்னதான் பதில் சொல்றது? டேய், அவர் உனக்கு யாரு? நீ அவர்கிட்ட இறங்கி போறதுனால ஒன்னும் ஆக போறது. அப்படி தாழ்ந்து போய் அவனுக்கு வேண்டாம். எல்லாருக்கும் பிடிவாத இருக்கு. ஓஹோ, எனக்கு இப்பவே ஒன்னு தெரியணும். நீ இப்படி பிடிவாதமா வாழ்றது எங்களுக்காகவா இல்ல அவங்களுக்காகவா? ஐயா அம்மா, நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்கு அவளை முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, நான் அவ மனசுல ஆசையை வளர்த்திருந்தேன்னா, அம்மா குட்டி என்னை விரும்புறானா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. அதுல அந்த வீட்டுல இருந்து எனக்கு யாரும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுல இருக்க மோகனவர்மனுடைய மகன் தேவேந்திரன் சொல்றேன். ஓகே, கொஞ்சம் சிரிங்கள. ஒண்ணு வேணாம் போடா. அழகு. சின்னையா வண்டி வருது. வேலு, ஏய் வேலு, வேலு என்ன இந்த பக்கம் தான் போனா திடீர்னு பார்த்தா ஆளை காணுமே. வேலு, ஆஹா, நீ இங்க என்னடா பண்ற? நீ எதுக்காகடா என்ன பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்க? நான் ஒரு ஆளை பார்க்கணும். நீ இங்க இருந்து கிளம்பு. இங்கயா? இங்க யார பார்க்க போற? அது அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாம யார்டா வருவா? அட என்ன ஆச்சுடா உனக்கு? பைத்தியம் பிடிச்சா என்ன? வந்து வண்டியில ஏறு. யார பார்க்கணுமோ நம்ம ஒண்ணா போய் பார்ப்போம். வேண்டாம் சின்னையா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாமா? ஒன்னு வச்சேன்னு வச்சுக்கோ. டேய், விளையாடாம வந்து வண்டியில ஏறு. நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க போக. டேய் 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 நில்லு. டேய் வேண்டாம். எங்கடா ஓடி போற? ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுவ? அந்த பக்கம் வரைக்கும் தானே, நானே பாத்துக்கிறேன். வேலு நில்லு. சின்னையா நீங்க போக. அட இவன் இப்படி பண்ணிட்டு